இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை நாட்டின் பல பகுதிகளில் கடும் வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதுகுறித்து மக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மொனராகலை கம்பா மன்னார் பவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கடும் வெப்பம் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வடமேல் மாகாணத்திலும் அனுராதபுரம் மன்னார் வவுனியா மற்றும் முல்லைதிவாகி மாவட்டங்களில் கடும் வெப்பம் நிலவும் என எதிர்பார்ப்பதாக திணைக்களும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் சுகாதாரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கூறியுள்ளனர் வெப்பம் அதிகமாக இருக்கும் போது அதிக அளவு கிளைப்பாக இருக்கும் வெப்பத்தை அமர் குணரக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அங்கிருந்து இயன்றளவு வெளியேறுங்கள் போதுமான அளவு நீரை அருந்தி உடலின் உஷ்ணத்தை குறைப்பது அவசியமாகும் வெப்பமான பகுதிகளுக்கு செல்லாதிருப்பது சிறந்தது இதன் ஊடாக வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும்